நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று வந்து பிரிமியம் வீடியோவை இந்த தத்து கொடுக்கப்பட்டவர்கள், தத்து எடுத்தவர், தத்து கொடுக்கப்பட்டவர்கள்னு ஒரு ரெண்டு ஜாதகத்தை உதாரண ஜாதகத்தோடு விளக்கிட்டு இந்த தாய் தந்தையர் நிலைமை எவ்வாறு அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் விளக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அமைப்பில் வந்து சற்று வித்தியாசமாக, அதாவது ஜோதிடத்தில் சூரியன் சந்திரன் அதிக வலுவாக இருக்க வேண்டும், மிக முக்கிய கிரகம் அப்படின்னு சொல்கிறேன். அதே போலவே தசாபக்தி அமைப்புகள் மிகவும் வலுவாக இருக்கின்ற ஒருவருக்கு தான் நல்ல சம்பவங்கள், நல்ல வாழ்க்கை முறை இருக்கும் அப்படிங்கிறதும் மிக முக்கியம், மிக இன்றியமையாத ஒன்று. அதாவது நம்முடைய வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்கின்ற ஒரு அமைப்பு தசாபக்தி அமைப்புகளுக்கு மட்டுமே இருக்கிறது. அப்போ எவர் ஒருவருக்கு தசாபக்தி அமைப்புகள் மிகுந்த வலுவாக இருக்கிறதோ அவர் வந்து வாழ்க்கையில் ஒரு உயரமான ஒரு நல்ல நிலைமையை ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக அடையக்கூடியவராகிறார். அதற்காகத்தான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஜாதகம் வலுவாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் மிக நன்றாக இருக்க வேண்டும். பார்ப்பதற்கு மேற்போக்காக பார்ப்பதற்கு ஜாதகம் வந்து ரொம்ப வலுவாக தெரிஞ்சாலும் அவயோக தசாபக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய எதிரணி கிரகங்களின் தசைகள் வரிசையாக வருமாயின் அவருக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்காது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த எதிரணி அமைப்புகள் என்ன, அதை வந்து ஜோதிடம் ரெண்டு பிரிவாக, ஒரு எளிமையாக ரெண்டு பிரிவாக பிரித்து சொன்னேன். அதாவது குரு அணி, சுக்கர அணி. இந்த குரு அணி சுக்கர அணி அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு சிறிய நுணுக்கம் இருக்கிறது. அதாவது வேத ஜோதிடம் இந்த ஒன்பது கிரகங்களையும் பொதுவாக சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுடைய தலைமையிலான அணி அப்படி இப்படின்லாம் பிரிப்பாங்க. இந்த ஒன்பது கிரகங்களை பலன்களை எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். அதாவது ஒரு ரெண்டு டீம், ஒரு ஃபுட்பால் டீம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இயற்கை சுவரான குருவின் தலைமையிலான ஒரு 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 பிரிவு, இயற்கை அடுத்த இயற்கை சுவரான சுக்கரனின் தலைமையிலான ஒரு பிரிவு. அப்போ குரு அணி சுக்கரணி, இதில் குரு வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணங்களையும் ஒரு ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய வாழ்க்கை அமைப்பையும் வந்து குரு வந்து குறிப்பார். அதே நேரத்தில் சுக்கிரன் ஒரு லக்ஸரி வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான சுக்கிரன் எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைப்பவர், ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு ஒரு சொகுசான வாழ்க்கை, என்ன விலை கொடுத்தேனும், அது விலையை பற்றி கவலை இல்லை, என்ன விலை கொடுத்தேனும் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், இப்படித்தான் வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் எப்படியும் வாழலாம், சொகுசும் சந்தோஷமும் மட்டுமே முக்கியம், அது போன்ற அமைப்புகளில் பிறப்பார், இது பண்ணுவார். அப்போ இந்த சுக்கர அணி லக்னங்கள், சுக்கரனுடைய நண்பர்களான சனி, புதன், சுக்கரன் இவர்கள் மூன்று பேரும் அவர்களுடைய லக்னங்கள் ஒரு வகையாகவும், குரு அணி நண்பர்களான குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய ஒரு நண்பர்களும் சேர்ந்து ஒரு குரு அணி சுக்கரணின்னு சொல்கிறோம். நிழல் கிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற ராகு கேதுக்களில் ராகு வந்து சுக்கரனின் அணியின் நன்மைகள், சுக்கர அணிக்கு நண்பராக அவர்களுக்கு நன்மை செய்பவராகவும், கேது குரு அணியின் நண்பர்களுக்கு, குரு அணிக்கு நண்பராகவும், குரு அணிக்கு நன்மைகளை செய்வராகவும் இருப்பாங்க. அப்போ இதில் உள்ள ஒரு சுருக்கம், ஒரு மறைமுகமான உள்ள அர்த்தம் என்னன்னா, ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சூரிய, சந்திர, செவ்வாய், குரு தசைகள் வரிசையாக வந்தால் அடுத்தடுத்து அதுதான் வரிசையாக வரும், வந்தால் அவர்கள் அவயோகத்தை அனுபவிப்பார்கள். ஜாதகம் வலுவாக இருந்தாலும் இந்த ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்கள் சூரிய, சந்திர, செவ்வாய் சில நிலைகளில் ராகு அவர்களுக்கு கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் கூட வந்துடுவார் அவர்களுடைய எதிரணி வீடுகளில் உட்கார்ந்துருக்கும் போது. அப்போ அந்த குரு இந்த நான்கு கிரகங்களுடைய திசைகள் வரிசையாக வரும்போது அவர்கள் ஜாதகத்தில் யோகமாக சில அமைப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத அமைப்பில் வந்துடுவாங்க. அதை போலவே எதிரணி என்று சொல்லப்படக்கூடிய குருவின் லக்னங்களான, குரு அணி நண்பர்களுடைய லக்னங்களான மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர அணியைச் சேர்ந்த சனி, புதன், சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களுடைய திசைகள் அடுத்தடுத்து வருமாயின், சனி, புதன், சுக்கரன் பார்த்துட்டீங்கனாலே சனி 19, புதன் வந்து 36, புதன் 17, 36, சுக்கரன் 20, 56 வருஷம் வாழ்க்கையில் ஒரு 60 வருஷம் இந்த சனி புதன் சக்கர திசைகள் சுக்கர திசைகள் வரும்.
அப்ப நான் மேலே சொன்ன அந்த மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் அந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சனி, புதன், கேது, சுக்கிரன் இந்த கேது நடுவில் வந்து மாட்டத்தான் செய்யும். ஒரு 60 வருஷம் அந்த திசைகள் வந்தால் அவர் அவ்வளவுதான், அதாவது இந்த அவயோக பெல்ட்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த திசையில மாட்டினார்னா சுத்தமாக அவர் வந்து எத்தனை பெரிய யோக ஜாதகத்தை கொண்டவராக இருந்தாலும் இந்த அவயோக கிரகங்கள் பாபத்துவமாக எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக 60 வருஷம் பிறந்த 60 வயசு வரைக்கும் இப்படியே இது வரிசையாக வரும்போது 61வது வருஷம் அந்த சூரிய தசை ஆரம்பிக்கும் போது 61 வயசில் சுத்தமாக எல்லாமே 20 வயசில் அதை ஆரம்பித்து சனிதசை ஆரம்பித்து 70-80 வயசில் வந்து அந்த அவயோக தசை ஆரம்பிக்கும் யோக தசை ஆரம்பிக்கும் போது மரணம் சம்பவிக்கும் ஆயுள் முடிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆக பிறவியிலேயே நல்ல அமைப்புகளாக இருந்தாலும் அந்த பிறவியிலேயே என்னதான் ஜாதகம் யோகமாக இருந்தாலும் பிறவி முதற்கொண்டு அந்த இந்த யோக அமைப்புகள் நிச்சயமாக ஒரு வந்தாக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. ஆக நேற்று நான் என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டேன்னா சூரியன் சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும், அப்படி வலுவாக இருப்பவர் தாய் தந்தையர் உட்பட ஒரு பிறவி முதல் நன்கு வளர்க்கப்படுகின்ற ஒரு சூழலை அமைத்து கொடுப்பார். எந்த ஒரு ஜாதகத்திலையும் சூரியன் சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும், அடுத்து குரு சுக்கிரன் வலுவாக இருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ நேற்று தத்து கொடுக்கப்பட்டவர் தத்து எடுத்தவர் ரெண்டு தத்து கொடுக்கப்பட்டவருடைய ஜாதக விளக்கங்களை பார்த்தோம், தத்து எடுத்தவருடைய ஜாதக விளக்கங்களை பார்ப்போம். இப்போ வந்து வித்தியாசமாக ஒரு ரெண்டு ஜாதகத்தை உங்ககிட்ட விளக்கப் போகிறேன். அது வந்து ஒரு வித்தியாசமான ஜாதகம் தான், ஏன்னா எல்லா நிலைகளிலும் எல்லா ஜாதகமும் கிடைக்காது. கிடைக்கின்ற ஜாதகத்தை ஒரு ஆய்வு நோக்கோடு பத்திரப்படுத்தி வைத்து விளக்கக்கூடிய குணமுள்ள நான் வந்து அந்த இந்த ஒரு வித்தியாசமான இதை அதாவது என்னன்னா கள்ளத்தொடர்பால் பிறந்து குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஒரு குழந்தை, கள்ளத்தொடர்பின் காரணமாக பிறந்து தாய்க்கும் தந்தைக்கும் அவமானத்தை தேடி தந்து குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஒரு குழந்தை. இதில் என்ன ஒரு மிக முக்கிய ஒரு விஷயம்னா அந்த குழந்தைக்கு இதில் சம்மந்தமே இல்லை. ஒரு குழந்தை எவ்வாறு பிறக்கின்றது அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு தெரியாது. ஆக தாய் தகப்பன் செய்த ஒரு தவறுக்கு அந்த குழந்தை பலியாகிறதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஜோதிடம் இதையும் கர்மா என்று தானே சொல்கிறது. ஜோதிடம் இதையும் அதாவது நான் இதையும் கர்மான்னு தான் சொல்லுது. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு தாயையோ தகப்பனையோ தேர்ந்தெடுக்கும் உரிமை குழந்தைக்கு இல்லை. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த குழந்தை தான் எனக்கு பிறக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இல்லை. ஒரு கணவன் மனைவி தங்களுக்குள் ஒருவர் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியாது, அது வந்து பரம்பரையுடைய விருப்பம் கட்டளை. அதே போல் பிறக்க போகின்ற ஒரு குழந்தை என்னுடைய தாய் தந்தை இருவராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. இவங்களும் பேரண்ட்ஸும் வந்து எனக்கு இந்த குழந்தை தான் பிறக்கணும் யோக குழந்தையாக அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இவைகள் அனைத்துமே எங்கோ ஒரு வெளியில் தீர்மானிக்கப்பட்டு முன்பே உறுதியாக தீர்மானிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிற அமைப்பில் இப்போது நான் காட்டப்போகின்ற இந்த ஜாதகம் கள்ளத்தொடர்பில் பிறந்த இந்த குழந்தை பெண் குழந்தை இந்த குழந்தைக்கு வந்து பிறந்தவுடன் குப்பை தொட்டிலே வேசப்படும். நல்ல வேலையாக துல்லியமான நேர அமைப்புகள்லாம் கிடச்சிருக்கு. குப்பை தொட்டில் வேசின பொண்ணுக்கு எப்படி நேரம் துல்லியமான நேரம் கிடைச்சதெல்லாம் கேட்காதீங்க. ஒரு நேரம் இதாக இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மிகப்பெரிய ஒரு இதில் வந்து துல்லியமான நேர அமைப்புகளில் தான் பிறந்தது. ஆக அந்த குழந்தை வந்து பிறந்தவுடன் ஏன் குப்பத்தொட்டில் வீசப்பட்டது? அப்போ குப்பத்தொட்டில் வீசப்பட்டதுன்னா அதற்கு அதனுடைய தசாபக்தி அமைப்புகள் எப்படி? பிறந்த உடனே குப்பத்தொட்டில் ஒருத்தவங்க வீசுகிறாங்க, தாய் வந்து அரவணைத்து காப்பாற்ற வேண்டிய தாயின் அரவணைப்பு கிடைக்க வேண்டிய ஒரு நேரத்தில் ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அந்த அமைப்பில் பாருங்கள், இந்த குழந்தை 13/4/2014 தற்போது இந்த குழந்தைக்கு 6 வயசாகுது. 13/4/2014 அதிகாலை 1:30 சென்னையில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறார். ஜாதகம் இப்போதைக்கு இங்கே போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல ஜாதகம் பாருங்கள். மகர லக்னத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. மகர லக்னம் இரண்டில் சுக்கிரன், 3 சூரியன் புதன், 4 கேது, 6 குரு, 8 சந்திரன், 9 செவ்வாய், 10 சனி ராகு. 10 சனி ராகு, 10 சனி ராகு பிறக்கும் போதே அதாவது மகர லக்னம் மகம் போற உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். சூரிய தசை பிறக்கும் போதே தசை இருப்பு 4 வருடம் 9 மாதம் 10 நாட்கள். இதுதான் இந்த குழந்தையுடைய ஜாதக அமைப்பு. இப்போது உங்களுக்கு இந்த கட்டத்தில் தெரியும். இந்த கட்டத்தில் இந்த ஜாதகத்தை வந்து
இந்த ஜாதகத்தை வந்து தெளிவாக சொல்ல போனால் சூரியன் சந்திரனை தான் நேற்று நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ சூரியன் சந்திரன் எங்கே ஒரு இந்த அமைப்பில் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறாங்களோ அப்போது வந்து அந்த அந்த குழந்தை வந்து வளர்கின்ற முறையிலும் சரி அந்த தாய் தகப்பனால் கிடைக்கின்ற அத்தனையுமே கிடைக்காது அப்படின்றது உண்மை. அதே நேரத்தில் அந்த குழந்தையை குப்பத்தொட்டில் வீசிட்டாலும் அதற்கு இன்னொரு ஸ்டெப் மதர் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு அமைப்பு கிடைத்தால் கிடைக்கிறதுனால தான் வந்து அது வளர்க்கப்படுகிறது. சரியா, இந்த அமைப்பில் பாருங்க, சந்திரன் முதல்ல தாயை எடுத்துக்கும், நான்காம் இடம், அதாவது நான்காம் இடம் மகர லக்னத்திற்கு இங்கே இங்கே பக்கத்தில் ஜாதகம் நான் அந்த ஜாதகத்தை விளக்கிறேன். நீங்களும் அதை வந்து தனியாக வந்து சார ரீதியிலையும் இதுலேயும் தெரியறதுக்காக நீங்களும் தனியே போட்டு பார்த்துக்கொள்ளலாம். டிகிரி அளவில் என்ன சில விஷயங்களை விளக்கிறேன், ஆனால் டிகிரி அளவில் நீங்கள் கூட தனியாக போட்டு பார்த்துக்கலாம் இதை இந்த அமைப்புகள் எப்படி வருகின்றன அப்படின்ட்டு. முதலில் தாயை பார்ப்போம். இந்த குழந்தையை பிறந்தவுடன் அப்படி போகிறதுன்றது பாலாரிஷ்டம், குழந்தையை இறக்கிறதுன்றது பாலாரிஷ்ட தோஷம் என்று நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. தாயை விட்டு பிரிகின்ற ஒரு நிலைமை, தானே தன்னுடைய ஆயுளை இழக்கின்ற ஒரு நிலைமை அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பின்படி பாருங்கள், மகர லக்னம் நான்காம் இடத்தோடு ராகு கேதுக்கள் சம்பந்தம். நான்காம் இடத்தை, அதாவது தாயை குறிக்கின்ற நான்காம் இடத்தில், தாயை குறிக்கின்ற நான்காம் இடத்தில் இந்த குழந்தையை வந்து கள்ளத்தொடர்பால் பிறந்த பெண்ணன், இதனால் இந்த குழந்தைக்கு தகப்பன் எப்படியோ, தகப்பன் வந்து பக்கத்தில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது வந்து கள்ளத்தொடர்பில் பிறந்தது. அப்போ குழந்தை பிறக்கின்ற அமைப்பு வந்து பெண்ணுக்கு தான். அப்போ அந்த பெண் தான் வந்து இந்த குழந்தையை வந்து குப்பத்தொட்டில் வீசிட்டு போகிறான், அதாவது பெற்ற தாய் அம்மா தான் வந்து இந்த குழந்தையை குப்பத்தொட்டில் வீசிட்டு போகிறான். அப்போ அம்மாவின் அமைப்பு தான் கடுமையான பாதிப்புகளாக இருக்க வேண்டும். வேத ஜோதிடம் எத்தனை வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு மிக துல்லியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஜாதகங்களை இப்போ நான் வந்து எடுத்துக்காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ இந்த அமைப்பின்படி மகர லக்னமாகி நான்காம் இடம், தாயை குறிக்கின்ற நான்காம் இடம் ராகு கேதுக்களால், ராகு கேதுக்கள் கேது உட்கார்ந்து, இங்கே ஏன் ராகு உட்கார்ல தெரியுமா, அவளுக்கு இன்னொரு அம்மா கிடைச்சாவணும் அவளை வளர்ப்பதற்கு. முற்றிலும் அம்மா, இந்த குழந்தை வந்து அநாத விடுதியில் அம்மானு கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த இடம் ராகு இருக்கும். இந்த வேத ஜோதிடத்தோட சுபத்துவ சுற்றுமுகளுடைய நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணும். இங்கே ராகு இருக்கிறார், இங்கே கேது இருக்கிறார். அடுத்த பாயிண்ட்டே இன்னொரு பாயிண்டே சொல்லிடுறேன். நான்காம் இடத்தில் ராகு இருந்திருந்தால் இந்த பெண் அனாதை விடுதியில் வளர்ந்திருப்பாள். ஆனால் இந்த பெண் அனாதை விடுதியில் வளரல, அந்த குழந்தை ஒரு அம்மாவுடைய அப்பாவுடைய அரவணைப்பில் தான் வளர்றான். அதாவது அவளும் இன்னொரு தத்து கொடுக்கப்பட்ட முறையில் வந்து அவள் வந்து இந்த முறையில் பிறந்திருந்தாலும் இவளை தற்போது ஒரு நல்ல அமைப்பில் ஒரு இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு 6 மாதமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்டெப் மதர் என்று சொல்லப்படக்கூடிய அம்மா என்று அழைப்பதற்கு இன்னொரு பெண் கிடைத்து விட்டார். இதே நேரத்தில் நான்காம் இடம் சுத்தமாக வலுவிழந்திருந்தால் அம்மா என்று அம்மா அழைப்பதற்கு அம்மா ஒரு பெண்ணே இல்லாமல் அவள் அனாத விடுதியில் அந்த குழந்தை வளர்ந்திருப்பா. பருவத்தில் யாரையுமே அம்மான்னு கூப்பிட்டுருக்க முடியாது. ஆக அதனால தான் இந்த இடத்துல கேது இருக்கிறார். இந்த குழந்தை இன்னொரு பெற்றோரிடம் வளர வேண்டும் அப்படிங்கிற அமைப்புக்காக குழந்தை இருக்கிறார், கேது இருக்கிறார். ஆகவே இங்கே இந்த 4-9 பாவகங்களை எடுத்துக்கொள்வோம். தாய் தகப்பன் மற்றும் சூரியன் சந்திரன் இந்த பாவகங்களை எடுத்துக்கொண்டால் மகர லக்னமாகி நான்காம் இடத்தில் கேது அமர்ந்து, ராகு கேதுக்களில் கேது அமர்ந்து சனி செவ்வாய் இருவரும் பார்த்து, நான் பாவக்கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டை பாவக்கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டை பார்த்தாலே அந்த பாவக்கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தாலும் அந்த பாவகம் வலுவிழக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான்காம் வீடு செவ்வாயின் வீடாகி பாவகத்தின்படி அந்த நான்காம் வீட்டிற்கு 6 அந்த செவ்வாய் மறைகிறார். ஒரு பாவகத்தில் அந்த பாவக பலன்கள் வேலை செய்யாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்போ பாவக விதிப்படி நான்காம் வீட்டின் அதிபதி நான்காம் வீட்டிற்கு 6 மறைந்து சனியும் செவ்வாயும் பாவத்துவ சனி ராகுவோடு சேர்ந்து, பாவத்துவ சனி அவர் இங்கே குறு பார்க்கிறார், அதற்கடுத்த விளக்கம் அப்போது. பாவத்துவ சனி, சனி செவ்வாய் இரண்டும் ஒரு வீட்டை பார்த்தாலே, சனி செவ்வாய் காம்பினேஷனில் ஒரு வீடு பார்த்தாலே அந்த பாவகம் வலுவிழக்குமே அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி பாவத் பாவக அமைப்பின்படி சனியும் செவ்வாயும் நான்காம் பாவகத்தை பார்த்து அவைகள் அந்த பாவகம் வலுவிழந்து காரகனாகிய சந்திரன் 8 மறைந்து, காரகனாகிய சந்திரன் 8 மறைகிறார். ஆக எல்லாமே அடிபடுது, தாயாருடைய அமைப்பு அத்தனையும் அடிபடுகிறது. நான்காம் வீடு இருளடைந்திருக்கிறது செவ்வாய் சனியின் பார்வையால். நான்காம் அதிபதி அந்த வீட்டிற்கு 6 மறைகிறார். காரகனாகிய சந்திரன் லக்னத்திற்கு 8 மறைகிறார். ஆக இத்தனையும் இருக்கும்போது தாய் அன்பு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, இன்ன ஒரு தாய் எப்படி, இன்ன ஒரு தாய் இங்கே சந்திரன் 8 மறைந்தாலும் பௌர்ணமியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்.
அங்கே வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். தனி சுக்கிரன் அந்த சந்திரனை பார்க்கிறார். ஒரு பலன் துல்லியமாக எடுப்பதுன்றது இப்படித்தான். தனி சுக்கிரன் அந்த சந்திரனை பார்க்கிறார். முழுக்க அனைத்தும் வலுவிழந்து பின்பு லேசாக உயிர் வருகிறது. அப்ப இந்த அமைப்புல என்ன என்ன ஆகும்? அந்த காரகம் வலு பெற்றதால் இன்னொரு தாய் வந்து அவருக்கு நிச்சயமாக இருப்பார். பெற்ற தாயை தாய் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற அமைப்புல இன்னொரு தாய் அவருக்கு உறுதியாக உண்டு. இது வந்து ஒரு இது வந்து ஒரு இதான அமைப்பு. அடுத்து ஒன்பதாம் பாவகத்தை பார்த்துட்டோம்னா, ஒன்பதாம் பாவகத்துல யார் இருக்கா பாருங்க, சூரியன் புதனோடு சேர்ந்து நீச்ச புதனோடு சேர்ந்து வலுவிழந்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நீச்ச புதனோடு சூரியன் சேர்ந்துட்டார்னாலே அது வந்து கடுமையான ஒரு அமைப்பு. அதுவும் இந்த இடத்துல புதன் வந்து பரிவர்த்தனையாகி இருக்கிறார், ஆறாம் இடத்தோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார். அப்போ ஆறாம் இடத்தோடு புதன் பரிவர்த்தனையானால் ஆறாம் அதிபதியாகத்தான் செயல்படுவார். ஆகவே இங்கே எட்டுக்குடைய சூரியன் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ ஒன்பதாம் அதிபதி என்னவா இருக்கிறார், கடுமையான நீச்ச அமைப்பில் இருக்கிறார். ஒன்பதாம் அதிபதி நீச்சம், தகப்பனை குறிக்கின்ற ஒன்பதாம் அதிபதி நீச்சமாகி நீச்ச நிலையில் அமர்ந்து தகப்பனுடைய ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து, ஆக அதுவும் பாவத்துவம் இல்லையா, நீச்சனாகி நீச்சன் அந்த ஒன்பதாம் பாவகமும் கெட்டுப்போச்சு. சூரியனும் அந்த நீச்சனோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வை வாங்கி இந்த சகல அமைப்புலையும் தகப்பன் அமைப்பு கெட்டுவிட்டது. ஆக தகப்பன் அமைப்பு கெட்டுவிட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு வந்து நேரடியான தகப்பன் இல்லை, ஒரு ஸ்டெப் ஃபாதர் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு. சரி, ஏன் குப்பத்தொட்டில் வீசுகிறாங்க பாருங்கள். 4 வருஷம் 9 மாதம் வரைக்கும் சூரிய தசை, மகர லக்னத்திற்கு நான் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய சூரிய தசை நடக்குது. அப்போ 4 வயது வரைக்கும் இந்த சிறு குழந்தைக்கு பாவத்துவம் உள்ள சூரியனுடைய தசையும் நடக்கிறது. அப்போ பிறந்ததுலேருந்தே ஒரு 5 வயது வரைக்கும் முற்றிலும் வந்து ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தகுந்தவா போல மன அழுத்தத்தில் அந்த குழந்தை வந்து எதிர்பாராமலேயே ஒரு அரவணைப்பையும் ஒரு அம்மாவின் இதயம் தான் எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத அமைப்பு 5 வயது வரை 4.25 வயது வரைக்கும் நடக்குது. அதன் பிறகு சந்திரதசை நடக்குது. சந்திரதசை ஆரம்பித்த உடனேயே சந்திர சூரிய தசை இறுதியிலேயே, சூரிய தசை சுக்கரபுத்தியிலேயே சந்திர தசை ஆரம்பிக்கும் போதே இந்த குழந்தைக்கு ஒரு தாய் கிடைக்கிறார். ஏனென்றால் அந்த சந்திரன் பூரணச்சந்திரனுக்கு பக்கத்தில் அமர்ந்து சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால இன்னொரு தாய், தாய்க்கு நிகரான, தாயை விட மேம்பட்ட, தாயை விட நல்ல விதமாக வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் அம்மா வந்து கிடைக்குது. ஆக ஒரு குப்பை தொட்டியில் வீசப்படுகின்ற ஒரு குழந்தை எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து இது ஒரு ஒரு நல்ல உதாரணம். இதனை அடுத்து இன்னொரு ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அம்மா அப்பாவால் கைவிடப்பட்டு அனாதை விடுதியில் இருக்கிற பெண், இருந்து அப்புறம் தத்து கொடுக்கப்பட்ட பெண். அதாவது தாய் தகப்பன் இருக்கிறார்கள், யாரென்றும் தெரியும், ஆனால் அவர்களால் கைவிடப்பட்டு தாத்தா பாட்டியால் கொண்டு போய் அனாதை விடுதியில் சேர்க்கப்பட்டு பிறகு நேரடியாக அதன் பிறகு இன்னொருவருக்கு தத்து கொடுக்கப்பட்ட பெண். இப்போ அதற்கான அமைப்பையும் வந்து இப்போ இதில் போட சொல்கிறேன். இப்போ பக்கத்திலேயே உங்களுக்கு அந்த ஜாதகமும் வந்துடும். அம்மா அப்பாவால் கைவிடப்பட்டு அனாதை விடுதியில் சேர்க்கப்பட்டு பிறகு அங்கிருந்து இன்னொரு நபருக்கு தத்து கொடுக்கப்பட்ட இன்னொரு பெண். பிறந்த தேதி 29/5/2003 29/5/2003 9:30 தர்மபுரியில் பிறந்த குழந்தை. இந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்திருக்கும் உங்களுக்கு பாருங்கள், கட்டங்கள் வந்திருக்கும். அந்த கட்டங்களில் வந்து என்ன இருக்குதுன்றதை பாருங்கள். தனுசு லக்னத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. லக்னாதிபதி உச்சமாகவே இருக்கிறார். தனுசு லக்னம் 2 செவ்வாய், தனுசு லக்னம் 2 செவ்வாய், 5 சந்திரன் புதன் சுக்கிரன், 6 சூரியன் ராகு, 7 சனி, 8 குரு, 12 கேது. இந்த குழந்தை வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். சூரியன் பிறக்கும்போது சூரிய தசை 5 வருடம் 7 மாதம் 23 நாட்கள் இருக்கின்ற நிலமையில் சூரிய தசையில் இந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். அதே நேரத்தில் உச்சனை உச்சன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் உச்சனோடு சேர்ந்து உச்சனை பார்க்கின்ற செவ்வாயுடைய அமைப்பில் உச்சனுடைய இது அமைப்பில் இருக்குது. அப்போ இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் உச்சனை உச்சன் பார்ப்பது 2 உச்சர்களையும் வலிமையிழக்க செய்கின்ற ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு தான். சரி, இதனுடைய காரண அமைப்புகளை சென்ற குழந்தைக்கு சொன்னதைப் போலவே இதனுடைய காரண அமைப்புகளை ஆதிபத்திய அமைப்புகளை பார்த்தலாம். எப்படின்னா 9வது அதிபதி, 4வது அதிபதி. இப்போ முதல்ல 4வது வீட்டை எடுத்துக்கிட்டால்,
நான்காம் வீடு மேம்போக்காக பார்க்கையில் நான்காம் வீடு நான்காம் அதிபதியால் பார்க்கப்படுகிறது போல உச்சனாகி நான்காம் அதிபதியாக பார்க்கப்படுகிறது. ஆயினும் உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பில் நான்காம் வீடு வலுவிழந்துதான் இருக்கிறது. நான்காம் அதிபதி வலுவிழந்து இருக்கிறார். நான்காம் வீட்டை எந்த விதமான சுபத்துவமும் கிடைக்காத பாபத்துவ சனி. ஏன்னா இங்கே ஏழாம் வீட்டில் அவர் வந்து இதாக இருந்தாலும் அம்சத்தில் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார். இந்த சனி ஏழாம் வீட்டில் நல்லா அந்த கட்டத்தை பாருங்கள். ஏழாம் வீட்டில் அம்சத்தில் இந்த சனி வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார். அது வந்து கடுமையான பாபத்துவம். ஆக பாபத்துவம் உள்ள சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் அவர் வந்து நான்காம் வீட்டை பார்க்கிறார். இந்த நான்காம் வீட்டை பார்ப்பதும் நான்காம் அதிபதி உச்சனை உச்சன் பார்த்த அமைப்பில் இருப்பதும் மிக முக்கியமாக காரகம் அதாவது சந்திரன் மாதா காரகனாகிய சந்திரன் அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பில் நாளைக்கு அமாவாசை கிருத்திகையை தாண்டி அப்படியே ரோகிணிக்கு வந்துட்டாருன்னா அமாவாசை கடுமையான அமாவாசை அமைப்பு. அந்த அமாவாசையில் காரகனும் அடிபட்டு போன ஒரு நிலை. இதுதான் வந்து தாயால் வந்து அவர் கைவிடப்பட்ட அமைப்பு. எப்போதுமே ஆதிபத்தியம் காரகத்துவம் இந்த இரண்டுமே அடிபடுறத வந்து ஒரு முழுமையாக நம்ம வந்து கணிச்சிட்டோம்னா அவருக்கு அம்மா அப்பா இப்போ இந்த மாதிரி ஜாதகங்களில் சில பேர் வந்து சில கமெண்ட்டே கேட்குறீங்க தாய் தகப்பன் வந்து அதிகமான பாசம் தாய் தகப்பனை அதிகமாக காப்பாற்றுகின்ற தன்மை தாய் தகப்பன் ரொம்ப பெரிய பாசத்தோடு இருக்கின்ற அமைப்புகளுக்கெல்லாம் என்ன ஏது எப்படிப்பட்ட கிரக நிலை அப்படின்லாம் நிறைய கமெண்ட் பார்த்தேன். அதுக்கும் கூட ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆயினும் இது போன்ற நிலைமைகள் தான் எப்போது நம்ம வந்து அந்த நுணுக்கமான சில விஷயங்களை காரகத்துவ விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது இப்போ நான் வந்து முற்றிலுமாக தாய் தகப்பனை இழந்த கைவிடப்பட்ட அமைப்புகள் ரெண்டு அமைப்புகள் நேற்று சென்ற வீடியோலேயே அதை பற்றி தான் பேசணும். அது வந்து தத்து கொடுக்கப்பட்டவராது வேறு ஒரு சூழ்நிலையில் என்றைக்காவது தாய் தகப்பனை பார்க்கின்ற ஒரு சூழல் இருக்கும். தத்து கொடுக்கப்பட்டவர்கள் அமைப்பில் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தாய் தகப்பன் பார்க்கப்படுவார்கள் பார்க்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் இங்கே அது முற்றிலும் மாறுபாடான ரெண்டு ஜாதகத்தை காட்டுறேன். கள்ளத்தொடர்பால் பிறந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய தாய் தகப்பனை மறுபடியும் சந்திப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏன்னா அந்த இந்த குழந்தையை வளர்க்கின்ற ஒரு அமைப்பில் அவங்க பார்க்கும்போது திருப்பி வந்து அந்த குழந்தை பெண்ணு யாருன்னே தெரியாத ஒரு அமைப்பு. தகப்பனை பற்றி சொல்லவே வேண்டாம். அம்மாவை பற்றி சொல்லலைன்னா குழந்தைக்கு காரணமான தகப்பன் வந்து கள்ளத்தொடர்பாளர் இருந்ததுனால தன்னை வெளிக்காட்டுக்கொள்ளவும் விரும்ப மாட்டார். அதே நேரத்தில் தாயும் அதை பற்றி பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த குழந்தை கள்ளத்தொடர்பாளர் பிறந்த குழந்தைக்கு தாய் தகப்பனை மீண்டும் பார்ப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை. அதே போல் அம்மா அப்பாவால் கைவிடப்பட்டு அனாதி வழியில் வளர்க்கப்பட்டிருக்கின்ற இந்த குழந்தைக்கும் இந்த அமைப்பு தான். ஆகவே தத்து கொடுப்பது என்பது வேறு தாய் தகப்பனை மீண்டும் பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது வேறு. அந்த அமைப்பின்படி இப்போது நான் இந்த விளக்குகின்ற இந்த சந்திரன் தேய்பிரை அமாவாசைக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட அமாவாசை தான் இன்னும் சில மணி நேரங்களில் அமாவாசை ஆக போகின்ற ஒரு சந்திரன் வேறு எந்த விதமான அமைப்புகள் அந்த நான்காம் பாவகம் அடிபட்டு போன ஒரு நிலைமையில் இதாக இருக்கின்ற ஒரு அமைப்புலையும் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் இடம் அதாவது ராசி அதற்கடுத்து ஒன்பதாம் பாவகத்துக்கு வந்துட்டிங்கன்னா அதற்கடுத்து ஏன் தத்து கொடுக்கப்படுகிறாங்கன்றது அப்புறம் அடுத்த அமைப்பு போன விதி விளக்கை சொன்ன மாதிரி இதற்கும் சொல்லலாம். ஒன்பதாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவகம் அதாவது ஆறில் இருக்கும் ஏழில் இருக்கும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் பாவகமாகிய சிம்மத்தை பார்க்கிறார். அதே போல் உச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்பில் வந்த செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையாக இதை பார்க்கிறார் சிம்மத்தை பார்க்கிறார் தகப்பன் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையாகவும் சூரியனை பார்க்கிறார் சந்திரனை பார்க்கிறார். எப்போது சூரிய சந்திரர்கள் பாப கிரகங்களோடு தொடர்பு கொள்கிறார்களோ எப்போது சூரிய சந்திரர்களை சிம்மத்தையும் கடகத்தையும் பாவ அமைப்புகள் சூழுகின்றனவோ அப்போது தாய் தகப்பனால் நமக்கு நன்மை இருக்காது அல்லது தாய் தகப்பனே நமக்கு இருக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய அமைப்பு. அது இளம் வயதில் என்ன அப்படின்றத வந்து நம்முடைய தசாபக்தி அமைப்புகள் தீர்மானிக்கின்றன. ஆக இந்த நிலையில் இப்போ இந்த பெண்ணிற்கு தகப்பன் இல்லாத அமைப்பிற்கு ஒன்பதாம் இடத்துல பாபத்துவ சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக சனி பாருங்க ஒரே நேரத்தில் நான்காம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலருடைய ஜாதகங்களில் சனி வந்து சூரியனையும் பார்ப்பார் சந்திரனையும் பார்ப்பார் நான்கு ஒன்பதாம் பாவகங்களையும் பார்ப்பார். இந்த மாதிரியான ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனால் அவர்களுக்கு பிரயோஜனமே இருக்காது அல்லது தாய் தகப்பன் இருந்திருக்கவே மாட்டார்கள். இந்த மாதிரியான அமைப்பு தசாபக்தி அமைப்புகளை பொறுத்து நடக்கும். ஆகவே இங்கே இந்த லக்னம் இந்த ஜாதகத்தை பாருங்கள் தனுசு லக்னம் ஏழில் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் நான்காம் இடத்தையும்
தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார். காரகிரகங்களும் அடிபட்டு போனாங்க. சனி செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்ற நிலைமையில சூரியன் தன்னுடைய பகை வீடான சுக்கிரனின் வீடு அங்கே சுகத்துவம் என்று எடுத்துக்கொண்டாலும் அங்கே ராகுவோடு இணைந்திருக்கிறார். அந்த ராகுவோடு அவர் இணையக்கூடாது. அப்ப ராகுவோடு 10 டிகிரிக்குள் இணைகின்ற ஒரு சூரியன் வந்து தன்னுடைய காரக அமைப்புகளை இழக்கிறார். அப்ப இந்த குழந்தைக்கு நிச்சயமாக நேரடியான, அதாவது முறையாக பிறந்த தாய் தந்தையரிடம் இருக்கின்ற வாய்ப்பு இல்லை. இதுதான் அமைப்பு. சரி, அப்புறம் பின்னாடி ரெண்டாவது எப்படி வந்து அம்மா அப்பா தத்து கொடுக்கப்படுகிறார், இன்னொரு முறையான தாய் தகப்பனா அம்மா அப்பான்னு கூப்பிட்டு வளர்கிறார் அப்படிங்கிறதுக்கு வந்து அவருடைய இப்போ இன்னொன்று பாருங்க, 15 வயது வரைக்கும் இந்த பெண்ணிற்கு முதலில் பாவத்துவ 9வது அதிபதியாக இருந்தாலும் பிறக்கும் போதே 5.5 வருஷம் வரைக்கும் இந்த பெண் வந்து எதில் வளர்றாள்னா சூரிய தசை தான். அதனை அடுத்து அட்டமாதிபதி தசை. அட்டமாதிபதி பாபத்துவமாகி அமாவாசை சந்திரனாகி சுக்கரனோடு சேர்ந்து ஓரளவிற்கு சுபத்துவமாகி தசை நடத்துகிறார். ஆயினும் அவரை அந்த நீச்சனை உச்சனை உச்சன் பார்த்த அமைப்பில் இருக்கின்ற சுக்கரன் பார்ப்பது தப்பு. சரி, ஆயினும் அந்த சந்திரன் இருக்கின்ற வீட்டின் அதிபதி உச்சமாகிறார். வேத ஜோதிடமே அந்த இஃப்பட் அப்படிங்கிற விதிகளில் தான் நீங்கள் வந்து முழுமையான ஒரு அமைப்பை புரிஞ்சிக்க முடியும். ஏன் வந்து அடுத்த தாய் வந்து இன்னொரு தாய் கிடைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இது போன்ற விதிகளை தான் நான் வந்து பயன்படுத்தி சுபத்துவ சூட்சமோட தத்துவத்தின்படி உங்களுக்கு சொல்லித்தருவேன். அந்த அமைப்பின்படி இங்கே சந்திரன் இருக்கும் வீட்டின் அதிபதி வலுவாக இருக்கிறதும் 4வது வீட்டை உச்சி என்ன இருந்தாலும் உச்ச குரு பார்க்கிறார். பாவத்துவமான ஒரு அமைப்பில் அதை நிவர்த்தி செய்வது குரு தான். அந்த 4வது அதிபதி உச்சம், ஆனால் அவர் 8 மறைந்த உச்சம். அவருடைய வீட்டிற்கு அவர் திரிகோணத்திலிருந்து உச்சமாகிறார். ஆகவே இன்னொரு தாய் அவருக்கு கிடைத்தே ஆக வேண்டும். எப்போ கிடைக்கணும், சந்திர தசையில் தான் கிடைக்கணும். ஆக இந்த பெண்ணிற்கு 6 வயது வரை இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாரு, 6 வயது வரைக்கும் இவர் வந்து அநாத விடுதியில், அது என்ன சொல்ல போனால் 10 வயது வரைக்கும் அநாத, சந்திர தசையின் முதல் 5 வருடங்கள் வரை அவர் வந்து அநாதை விடுதியிலேயே வளர்றாரு. அப்போ சந்திர தசையில் பிற்பகுதியில் அந்த அட்டமாதிபத்தியம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அட்டமாதிபத்திய தோஷம் இல்லை, ஆயினும் அந்த பாபத்துவ அமைப்பை விலகுகின்ற ஒரு அமைப்பில் முதல் 5 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு வந்து இன்னொரு தாய் தகப்பன் அமைகிறாங்க. இன்னொரு தாய் தகப்பன் ஒரு தத்து கொடுக்கப்படுகின்ற ஒரு நிலைமையில் இன்னொரு தாய் தகப்பன் அமைஞ்சு அந்த தாய் தகப்பனால் வந்து எல்லா விதமான நல்ல அமைப்புகளையும் பெறுகின்றவன். ஏன்னா அதுக்கடுத்து செவ்வாய் தசை. இப்போ இதில் ஒரு மிக மிக முக்கியமான இந்த 2வது குழந்தையுடைய அமைப்பு என்னென்னா, சூரிய சந்திர திசைகள் வரைக்கும் தான், 16 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு கஷ்டங்கள். அதன் பிறகு செவ்வாய், என்ன இருந்தாலும் அவர் யோகாதிபதி, குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார், உச்சனை உச்சன் பார்த்த நிலையில் பலவீனமாக இருக்கிறார், அவ்வளோதானே தவிர மற்றபடி லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தை தாய் தகப்பனை தவிர்த்து மற்ற விஷயங்களை 16 வயதிற்கு பிறகு நன்றாகவே பெறும். ஏன்னா செவ்வாய், அதனை அடுத்து ராகு சுபத்துவமாக இருக்கிறார், பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். பாக்கியாதிபதியோடு சேர்ந்து சுவருடைய வீட்டில் இருக்கின்ற ராகு நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார். இத்தனையும் தாங்குகின்ற ஒரு சக்தி லக்னாதிபதிக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த குழந்தை ஒரு 16 வயதிற்கு பிறகு செவ்வாய் ராகு, அதனை அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு நடுத்தர வயதில் உச்சகுருவின் திசை வர்றதுனால இந்த குழந்தை நன்றாக இருப்பார். நான் அடுத்து வழக்கம் போல சொல்கிற மாதிரி 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. 8 12ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்கிறார். ஆகவே வெளிநாடு வெளிமாநிலம்னு ஏற்கனவே இந்த குழந்தை வெளிநாட்டில் தான் இருக்கிறார். அப்போ அந்த வெளிநாடு அமைப்புகள் அந்த குழந்தைக்கு வந்து விட்டது. வெளிநாட்டில் இன்னுமே 17 வயசுக்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே இப்போ இதோட இந்த சூரிய சந்திர அமைப்பு, ஒவ்வொரு கிரகத்திற்கும் இதே மாதிரியான ஒரு காரகத்துவ வீடியோக்கள், ஏன் வந்து அந்த ஆதிபத்திய காரகத்துவங்கள் அடங்குகிறது அப்படின்றத கண்டிப்பாக அடுத்தடுத்து உதாரண ஜாதகங்களோட, ஏன்னா உதாரண ஜாதகங்கள் கொடுங்க கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த உதாரண ஜாதகங்களோட விளக்க இருக்கிறேன். இந்த அமைப்பில் அப்பா அம்மாவை வித்தியாசமாக பிரிந்த ஒரு 4-5 ஜாதகங்களை விளக்கி இருக்கிறேன். ஆகவே இதோட இந்த சப்ஜெக்டுக்கு அடுத்த இதில் வந்து அடுத்த வீடியோக்களில் வேறு வேறு விதமான சப்ஜெக்டில் வீடியோக்களை விளக்கலாம்.